அதெல்லாம் நீங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது, அது ஓடாதுன்னு அப்படிலாம் நினைக்காதீங்க. தம்பி உங்க தம்பி தானே நான் சொல்றேன், அதனால ஒண்ணும் இல்லை, நீங்க போயிட்டு வாங்க. சேர்த்து டிக்கெட் எடுக்க சொல்லிட்டேன், நான் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகணே வர. ஆமாங்கண்ணே, நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருச்சியிலேருந்து மதுரை பஸ்ஸில் போகிறோம், அதுவும் கவர்மெண்ட் பஸ்ஸில். திருச்சி டு மதுரை நான்ஸ்டாப் பஸ்ஸு, ஸோ அதில் தான் இப்போ பஸ்ஸு ரெடி ஆகிடுச்சு. சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, திருச்சியிலேருந்து போயிட்டுருக்கு, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வாங்க போகிற வழியில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நான்ஸ்டாப் பஸ்ன்னு போட்டிருக்காங்க, எங்கெங்கே நிறுத்துகிறாங்க என்னென்னு பார்க்கலாம். வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் மூவ் ஆயிடுச்சு, பார்க்கலாம் டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோ எல்லாம் பார்ப்போம். வீடியோ வந்து எடுக்க வேணான்னு தான் நினச்சேன், சரி டைமை வேஸ்ட் பண்ணுறோம், ஒரு வீடியோ வேணாலும் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான். ட்ராவலாக போயிட்டுருக்கோம், சரி ஒரு வீடியோவாக எடுத்து போடலாம் அப்படிங்கிறதுனால தான் அதுக்கப்புறம் தான் ஒரு வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். பஸ்ஸில் ஏறத்துக்கு முன்னாடி அந்த ஐடியா இல்லை, நான் ஏறி உட்காந்த பிறகு தான் சரி வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. கொஞ்சம் மன்னிக்கணும், இன்ட்ரோ நல்லா இல்லைனா. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு மூவ் ஆகி கொஞ்சம் திருச்சியை விட்டு கொஞ்சம் அப்படியே சிட்டியை விட்டு கொஞ்சம் வெளியே வந்து அப்படியே நல்லா போக ஆரம்பிச்சிருச்சு, ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். மதுரை ஒன்று, மதுரை ஒன்று. டிக்கெட் வந்து நம்ம வந்து இப்போ எடுத்துட்டோம், நம்ம 200 ரூபா கொடுத்தோம், அதனால் 120 ரூபா டிக்கெட்டு. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், ஒரு 100 ரூபா டிக்கெட்டு, அதோட 10 ரூபா டிக்கெட் ரெண்டு பின் பண்ணி 120 ரூபா டிக்கெட் கொடுத்துருக்காங்க. டிக்கெட் எடுத்தாச்சு, இதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், இடையில செக்கர் வந்தாங்கன்னா கஷ்டம் இல்லைனா. ஸோ டிக்கெட்டை காற்றுல விடாமல் பார்த்துக்கணும். நம்ம சீட்டில் வந்து பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து சீட்டில் யாருமே உட்காரல, ரொம்ப என்ன சொல்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்குது. பேக் அதில் வச்சுட்டு அந்த சீட்டில் நான் அப்படியே ஜாலியாக இந்த சீட்டில் உட்காந்துருக்கேன், ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. பக்கத்தில் யாரும் வரல, அதுவும் பாயிண்ட் டு பாயிண்ட்டு திருச்சி டு மதுரைங்கிறனால இனிமேல் யாரும் உட்கார மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மதுரை வரையும் இப்படியே போனால் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஜாலியானா என்ன, பேக்கு தனியாக வச்சுக்கலாம், நம்ம தனியாக ஜாலியாக உட்காந்துருக்கலாம், அது ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குல்ல, பார்க்கலாம் எப்படி இருக்கு, சூப்பராகவே இருக்குது.
மலை வர மாதிரியே இருக்குது. கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே சூப்பராக இருக்குது. அதில் ஜன்னல் ஓரமாக தான் வெயில் அடிக்காமல் நல்லா காற்று நல்லா கொஞ்சம் பசுமையாக இருக்குது. மேகமாக கருக்கலாம். ட்ராவல் வந்து சூப்பராகவே நல்லா போயிருக்கு, உண்மையாகவே சூப்பராக பிடிச்சி. பார்த்தீங்கன்னா வெயிலே அடிக்கலைங்க இன்றைக்கி, ஃபுல்லாகவே மழை தான் வர மாதிரியே இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இப்போ பஸ்ஸில் ட்ராவல் போனேன், ஜன்னல் வரமா உண்மையிலே வெயில் இல்லை, அதனால் பிடிச்சிருக்கு. ட்ராவல் போனேன், நான் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ நேரம் கற்களாக இருக்குது அப்படின்னு. நாம் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி போனோம். மதுரை எத்தனை மணிக்கு போய் சேர்றோம்னு தெரியல. மதுரையிலேருந்து அப்புறம் தூத்துக்குடி போகணும். எப்படியும் ஈவினிங் ஆகிறதுல போயிடுவோம்னா என்னென்னு தெரியாது, பார்க்கலாம். மதுரை டு தூத்துக்குடி வீடியோவும் முடிஞ்சால் போடுறேன், எப்படி டைம் அமைதுன்னு தெரியல, பார்க்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வீடியோ எடுக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. அப்படி ஃபஸ்ட்டே பிளான் பண்ணியிருந்தேன்னா பஸ்ஸுக்கு முன்னாடி போயிட்டு ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்து இல்லாட்டி கொஞ்சம் முன்னாடியே உட்காந்து வீடியோ நல்லா கவர் பண்ணிட்டு வந்துருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா நாம் இருக்கிறது வந்து கொஞ்சம் பேக்கில் தான் உட்காந்துருக்கோம். கிட்டத்தட்ட பேக்லேருந்து கணக்கு பண்ணோம்னா ஒரு ரெண்டு மூணு சீட்டுக்கு முன்னாடி தான் உட்காந்துருக்கோம். அதனால தான் அதான் வீடியோ எடுக்கணும்னு நினைக்கல. பஸ்ஸு மூவ் ஆன பிறகு தான் சரி இதை ஒரு வீடியோவாக எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே வந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, ஓரளவு எடுத்து காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே நிறுத்தவே இல்லைங்க, அப்படியே போயிட்டே தான் இருக்காங்க. நான் நினைக்கிற மாதிரி மதுரை போய் தான் நிறுத்துவாங்கன்னு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம், ஒரு அரை மணி நேரம் இல்லாட்டி அதுக்கு மேலே தான். ஃபுல்லாக பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படின்னாங்க, நம்பவே இல்லை. ஆனால் கரெக்டாக அதேமாரி சொன்ன போலவே அங்கே எடுத்தாங்க, அடுத்து மதுரை போய் தான் ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே தனியாக தான் பாட்டு கேட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ட்ராவல் நல்லா போகிறதுக்கு ரெண்டே ரெண்டு காரணம் தாங்க. என்னன்னா ஜன்னல் சீட்டு ஒன்று, அதுக்கேற்ற மாதிரி மழை பெய்கிற மாதிரியே கிளைமேட்டு,
இல்லாட்டி 2 to 3 மணிக்கெலாம் என்ன வெயில் அடிக்கணும்னு எல்லாருக்குமே தெரியும். அது இல்லை, அது ஒரு ஃபஸ்ட்டு ரீசன். ரெண்டாவது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷீட் பக்கத்தில் யாருமே உட்காரல, மதுரையே வரப்போகுது, இன்னும் யாரும் உட்காரல. அது ஒரு இது எனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மாரி கிடச்சிது. ஏன்னா பக்கத்தில் யாராவது உட்காந்துருந்தாங்கன்னா நான் ரொம்ப கூச்ச சோகப்பட்டிருப்பேன், வீடியோவே எடுக்க வேண்டாம்டான்னு கட் பண்ணிட்டு போயிருப்பேன். அது ஒரு விதத்தில் எனக்கு ஒரு நல்ல இதாக அமைஞ்சிது. இது ரெண்டும் தான் நான் ட்ராவலில் நல்லா போகிறதுக்கு காரணம். பக்கத்தில் யாரும் இல்லை, இந்த இது தான். ஆனால் வீடியோவும் எடுத்துருக்க மாட்டேன், பக்கத்தில் யாராவது உட்காந்துருந்தாங்கன்னா இவ்வளோ நெரிசலான இதில் கொஞ்சம் இதாக இருந்திருக்கும். ஸோ ரெண்டுமே எனக்கு நல்லா கிடச்சிது. இதுதான் எனக்கு ட்ராவலில் போகிறதுக்கு முக்கியமான காரணம், நல்லா போகிறதுக்கு. என்ன ஊர்னு தெரில, ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து தான் நிற்கிது. என்ன ஊர், இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஊருக்குள்ளே போகுது. அதாவது ஒய் ஒத்தக்கடை அப்படின்னு போட்டிருக்கு, இந்த ஒத்தக்கடை ஊருக்குள்ளே போயிட்டுருக்கு. ஒத்தக்கடை அப்படிங்கிற ஊர்லேருந்து உள்ளே போயிட்டு ஒத்தக்கடை உள்ளே நுழைஞ்சி போயிட்டுருக்கு ஊருக்குள்ளே. அதுவே அப்போ தான் படித்தேன், ஒத்தக்கடைன்னு போட்டிருந்தது, ஒய் ஒத்தக்கடை. அந்த ஊர் வழியாக தான் இப்போ உள்ளே போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட நெருங்கிட்டோன்னு நினைக்கிறேன். ஒரு எப்படி மேக்ஸிமம் ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிட்டோம். இல்லைண்ணா, பஸ் ஸ்டாப் வந்து இறங்கிட்டோங்க. ஒரு வழியாக மதுரை வந்து மதுரை பஸ் ஸ்டாப்பில் வந்து இறங்கிட்டேன். நான் அடுத்து வந்து தூத்துக்குடி பஸ்ஸை தான் போய் பார்க்கணும். தூத்துக்குடி பஸ் பிடிக்கணும். அதுக்கு இடையில் ஏதாவது சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஒரு அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்துக்கணும். ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உக்காந்துட்டு வரோம்ல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், பஸ் ஸ்டாப்பு, பஸ் ஸ்டாப் வந்தாச்சு. நம்ம இறக்கிட்ட பஸ்ஸு டக்குன்னு சம ஸ்பீடில் போயிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய திருச்சி டு மதுரை வீடியோ. பிடிச்சிருந்தால் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ, தூத்துக்குடி டு இது மதுரை டு தூத்துக்குடி போடுறேன், அதையும் பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.